ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தாமதமான செய்தி என்றாலும் சரியான செய்தியை வந்து நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் இந்த செய்தியை இப்போ எடுத்திருக்கிறோம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அந்த சிறப்பு தகுதி பெற்ற அந்த மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவினுடைய பொறுப்பில் இருந்த டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட அந்த சம்பவம், இந்த நிமிடம் அந்த மருத்துவர் பாலாஜி உடல்நலம் பெற்று ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு ஐசியில் இருந்துட்டு இப்போ அவரே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, ஆல்ரைட் நல்லா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் போய் சந்தித்து பேசியிருக்கிறாரு. நேற்று உதயநிதி அவர்களும், துணை முதலமைச்சர் அவர்களும், துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும், இப்படி பலரும் போயிட்டு பல வித எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க. பேசி இந்த விஷயத்தை வந்து இருக்க அந்த சம்மந்தப்பட்ட பையன் வந்து, தம்பி வந்து விக்னேஷ், கத்தியால் குத்திய அந்த இளைஞன், என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் எல்லாம் பரவாயில்ல கேட்டுட்ருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சுருக்கமாக வந்து சொல்கிறேன். அவங்களுடைய அம்மா வந்துட்டு, விக்னேஷனுடைய அம்மா வந்து பிரேமா, அவங்க வந்துட்டு கேன்சர் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கான ஹீமோதெரபி கொடுக்கறதுல வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்மந்தமாக நிறைய உடம்புல தொடர்ச்சியாக பிரச்சனை. வேறு ஒரு மருத்துவமனையில் பார்க்கும்போது அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி கொடுத்ததால் இப்படி வந்து நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னதில் அந்த விரக்தி, தொடர்ச்சியாக அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கிறதுல மன உளைச்சல், அம்மாவை தொடர்ச்சியாக கவனித்ததில் வந்த சிக்கல், இந்த மருத்துவர்கிட்ட போய் திரும்ப கேட்குறாங்க, சரியான ரெஸ்பான்சிபிள் இல்லாது தான் சொல்கிறது. அங்கே அந்த பாலிமர் டிவிக்கு ஒரு அம்மா பேட்டி கொடுத்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நோயாளிக்காக வந்த ஒருத்தர் கொடுத்து வந்திருந்தப்போ டாக்டர் தரப்புலேயும் தவறு இருக்கிறது, பாதிக்கப்பட்ட அந்த பையன் பக்கத்துலேயும் தவறு இருக்கிறது, ஒரு அலட்சிய போக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சார்ஜ். அதை தான் அந்த தம்பியும் அந்த விக்னேஷுங்கிற அந்த பையனும் அந்த குற்றச்சாட்டை சொல்லி தான் மருத்துவரை கத்தியால் குத்தியிருக்கிறாங்க. இப்போ மருத்துவர் தாக்கப்பட்டதுக்கு கடுமையான கண்டனம், அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்பதில் எப்போவுமே இருக்குது. இப்போ எல்லாருமே போராடிட்டு இருக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு வந்து அரசு தரப்பில் கொடுக்கணும் அப்படின்னு அதை நம்ம மறுக்கலை, ஏற்கிறோம். அரசு ஊழியர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கணும், ஒரு முக்கியமான ஒரு உத்தரவாதம் இருக்கணும், எல்லாம் சரி. இவர்களுக்கென்று ஒரு சங்கம் இருக்கிறது, இல்லை இவர்களுக்கென்று ஒரு கூட்டு, மருத்துவர்கள்னு ஒரு பெரிய சமுதாயம், அரசு ஊழியர்கள்னு ஒரு பெரிய ஒரு சமூகம், ஒரு பாதிக்கப்படும் போது இவர்களுக்கான ஒரு நியாயத்தின் பக்கம் குரல் வேண்டி ஒரு பெரிய அளவில் ஒழிக்கிறது. ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் இதை வந்து பெரிய அளவில் எடுத்து சொல்லி இது நியாயம் வந்து இவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு பேசுகிறோம். இப்போ பாதிக்கப்பட்டதாக சொல்கிறான்ல, அவன் பக்கம் வந்து அவன் வந்து நிரபராதின்னு நம்ம சொல்ல வரல. அவனுக்கு ஒரு மன உளைச்சல், அவன் பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறான். பாதிப்பு காரணம் இந்த மருத்துவர் தான் சொல்லியிருக்கிறான். இவர் தொடர்ச்சியாக அலட்சியமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மருத்துவர்ன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. எங்களை பற்றி இந்த இதை வந்து சொல்கிறதுக்கான பதில் கூட சரியாக ரெஸ்பான்சிபிள் பண்ணாமல் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்திரத்தில் அவன் செய்திருக்கிறதா சொல்கிறான் அவன். இப்போ இது பொதுவாக வந்து ஒரு பிரச்சனை. இது வந்து அரசு எப்படி இதை மூடி மறைக்க பார்க்கறதுனா, அரசு ஊழியர்களுக்கு பகுதிய பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி வந்து நடந்துச்சு, உடனே போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த கொண்டுட்டு போகிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, இது வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. இப்போ அரசு மருத்துவர்களுக்காக இருக்கக்கூடிய அவர் மருத்துவர் ரவீந்திரன், இடதுசாரி சிந்தனையாளர், அவர் கூட வந்துட்டு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது இந்த விஷயமாக பேசும்போது இந்த மாதிரி துறை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தான் எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறோம். அதில் மறுக்கலை நம்ம எல்லாருமே ஒரு பாதுகாப்பு வந்து சமூக விரோதிகள் வந்து இந்த மாதிரி தாக்கிடக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஒரு நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லை, கேட்குறோம். எனக்கு ஒரு பிரச்சனை இதுக்கான சரியாக தவறான ஒரு விஷயத்தை நான் தெளிவாக கேட்கணும் போது அங்கே வந்து முரண்பட்டு பேசி அது வாக்குவாதமாக மாறும்போது, கைகலப்பாக மாறும்போது அதுக்கு யார் பொறுப்பேற்கிறதுன்னு ஒன்று இருக்குது. குறிப்பாக மருத்துவமனை இருக்குது, நவீனமாக கட்டி முடிச்சிருக்கீங்க, எல்லாமும் பண்ணியிருக்கிறீங்க. மருத்துவர்களை எந்த அளவுக்கு நம்ம நியமிச்சிருக்கிறோம்? ஒரு மருத்துவர் எத்தனை நோயாளிகளை தான் பார்க்க முடியும்? அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல், மன அழுத்தம் நிறைய. நான் சந்தித்த வரை நிறைய மருத்துவமனையில் பயணப்பட்டுருக்கிறேன். ஒரு மருத்துவர்கள் குறைந்தபட்சம் இவ்வளவு நோயாளிகளை பார்க்கலாம், கவனிக்கலாம்னு இருக்கணும். அளவுக்கு அதிகமான, அதை விட 2-3 மடங்கு நோயாளிகளை தினசரி அவர்கள் அரசு பொது மருத்துவமனையில் கவனிக்கக்கூடியது. பற்றாக்குறை இருக்குது, போதாக்குறை இருக்கிறது. அப்போ எத்தனை பேர்கிட்ட அவங்க உட்காந்துக்கிட்டு பொறுமையாக ஒன்று ஒன்றுக்கும் பதில் சொல்கிறப்ப அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எரிச்சல், மன உளைச்சல், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கடுப்பாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு நான் போயிருக்கிறப்ப வந்து பார்க்குறப்ப ஒரு அது இதய சம்மந்தப்பட்ட ஒரு பிரிவில் வர்றாங்க. வரிசையாக வர்றப்ப 2-3 வார்த்தை தான் பேச முடியுது. ஸ்கேன் எடுத்துட்டிங்களா? ஓகே. இல்லை ஒன்றும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, மாத்திரை எழுதியிருக்கிறேன், போயிட்டு ஒரு மாதம் கழித்து இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு வாங்க, அப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்க. இவ்வளோ தான் பேச முடியுது. இவ்வளோ ஒரு ஏன்னா நிற்கிறாங்க, நிறைய பேஷண்ட் நின்றுட்டு இருக்கிறாங்க. இருக்குது ஒரு 4-5 மருத்துவர்கள் மட்டும் அந்த இதய
இதய நோய் பிரிச்சை இதில் வந்து ஒரு மூணு பேர் ஏதோ உட்காந்துட்டு இருந்தாங்க அன்றைக்கி, மூணு நாலு பேர் அவ்வளோதான். ஆனால் அதை விட கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்போ குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்க பார்க்கறதுக்குள்ள அந்த நோயாளிகளை கவனிக்கிற அளவுக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா இல்லை, பற்றாக்குறை. செவிலியர்கள் இருக்கிறார்கள்னா பற்றாக்குறை. அப்போ எவ்வளவு பேரை தான் ஒரு நாளைக்கு அவங்க கவனிக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இந்த அடிப்படை பிரச்சனையை அரசு புரிஞ்சிக்காமல் நீங்கள் போயிட்டு பாதிக்கப்பட்ட மருத்துவரை பார்க்குறதுன்றது, ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டுக்கிறது, அவருக்கு ஆதரவு சொல்கிறது, ஆறுதலை சொல்லிட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காதுன்றது, உடனே மருத்துவர்களுக்காக நாங்கள் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒரு பெரிய கோட்டையை கட்டுவோம்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சும்மா உருட்டிகிட்டு இருக்க வேணாம் இனிமேல் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். நீங்கள் முதல்ல மருத்துவர்களை நிறைய நியமிங்க, குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு குறிப்பிட்ட மருத்துவர்கள் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டுட்டு வாங்க. அடுத்தது, ஒரு நோயாளி பாதிக்கப்படுகிறாருன்னா அது என்ன அப்படின்ற அந்த எதுக்காக பாதிக்கப்பட்டார், எதனால் பாதிக்கப்பட்டார்ன்ற அந்த ரெக்கார்டை முழுக்க முழுக்க பதிவு பண்ணுங்கள். தவறு நடக்கிற பட்சத்தில் மருத்துவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்க. இதுக்கெல்லாம் வந்து மருத்துவர் சங்கம் உடனே ஒரு தவறாக நடவடிக்கை எடுத்து விட்டதை நீங்கள் வந்து தண்டிக்கக்கூடாதுலாம் மருத்துவர் சங்கம் வராது. பொதுவாக நீங்கள் முறையே அப்படி தான் பண்ணணும். இப்போ நோயாளிகளுக்கு யார், நோயாளிகள் பொதுமக்கள், பொதுமக்களுக்கான அரசு நீங்கள் யாருக்கான அரசு? ஒரு அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறான். இப்போ அவங்க தரப்பில் ஒரு நியாயம் வேணும், அதுக்கான ஒரு குரல் வேணும். நீங்கள் அந்த பக்கம் நிற்காமல் இந்த அரசு ஊழியர்கள் பக்கம் மட்டுமே தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னாக்கப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் யார், அரசு யாருக்காக, இந்த மருத்துவர்கள் யாருக்காக, அரசு ஊழியர்கள் யாருக்காக, எல்லோரும் இந்த மக்களுக்காக தானே. அப்போ இந்த மக்களுக்கான ரெஸ்பான்சிபிள், அந்த பதில் சொல்ல வேண்டிய இடத்துல யார் இருக்காங்க, ஒரு ஒரு வரைமுறை இருக்கிறதா, இது வரைக்கும் இந்த அரசு இது வரைக்கும் செய்திருக்கிறதா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை. பாதிக்கப்பட்டால் நின்று இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி சத்தம் போட்டு போக வேண்டியது, ஒன்றா கூச்சல் போட்டு போக வேண்டியது, இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அது முறையாக புகார் போச்சுன்னா புகாரில் விசாரித்து இது நடவடிக்கை எடுத்து இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மருத்துவர்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் பாதிக்கப்பட்டதுக்கு ஏதாவது தீர்வு வந்திருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்ணு கெட்டன வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களும் வந்து இது சம்மந்தமாக எதனா செய்திருக்கிறாங்களோ இல்லை, பெரிய அளவில் வழக்கறிஞர் பிடிச்சி நீதிமன்றத்துக்கு போய் எதனா நடந்தால் உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அது நேர்மையான ஒரு கட்டமைப்பு ஏன் அதில் இருக்கக்கூடாது? மருத்துவராக இருந்தாலும் சரி, இப்போ தனியார் மருத்துவமனையில் எங்கே ஒரு இடத்துல போய் மற்ற இதெல்லாம் வந்துடுச்சு, உங்களுக்கு ஒரு நபர் இருக்கிறாரு அவருடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னா அங்கேயே ஒரு பட்டன் இருக்கும், அந்த சம்மந்தப்பட்டவங்க போனவுடனே இந்த இவருடைய சர்வீஸ் எனக்கு பிடிச்சிருந்தது, இவருடைய அணுகுமுறை பிடிச்சிருந்தது, இவர் இவருடைய எல்லாமும் எனக்கு சரியாக இருக்கிறது, சர்வீஸ் நல்லா இருக்குதுன்னு தட்டினோடனே அவருக்கு வந்து எத்தனை ஸ்டார் கிடச்சிது அப்படின்னு பார்க்குறோம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் இந்த மருத்துவமனைக்கு எத்தனை ஸ்டாரு, அவங்க வந்து வெளியில் வந்த பேஷண்ட் வந்து எனக்கு சரியாக இருந்தது, திருப்தியாக இருந்தது, இல்லை ஓரளவுக்கு இதுவாக இருந்தது, இல்லை மோசம் அப்படின்ற மாதிரி பட்டன் அழுத்தினதில் அந்த ரேட்டிங் இருக்கும். இப்போ அதை வச்சு தகுதியான சரியான மருத்துவமனைகள்லாம் எது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம் நம்ம. இது ஏன் நம்ம அரசு ஊழியர்கள் எல்லாருக்குமே வைக்கக்கூடாது? ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சான்றுக்காக எத்தனை முறை அலைய வேண்டியது இருக்குது? அப்போ பாதிக்கப்பட்டவனுடைய அந்த கோபத்துக்கு அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணுமா இல்லையாங்க? இந்த அரசே மக்களுக்காக தான், அரசு ஊழியர்களுக்கும் மக்களுக்காகத்தான், மக்கள் வரிப்பணத்திலேருந்து தான் கொடுக்குறீங்க. அப்போ ஒரு கலெக்டர் ஆஃபீஸில், ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல, அவன் மன்னெண்ண கேனோட எடுத்துகிட்டு போன பிறகு தான் அது வெளியில் வந்து அது பேசப்படுது. இல்லைனா எத்தனை பேர் எல்லாருமே மன்னெண்ண கேனோட வந்துட்டு இருக்க முடியுமா? நான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி நான் எத்தனை முறை நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை பார்க்கும்போது ஒருத்தர் இவ்வளோ பெரிய கட்டை காட்டுறாரு, அரசுக்கு மனு போட்டு 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 இவ்வளவு புகார் அனுப்பி ஒரே விஷயத்துக்கு இது வரைக்கும் தீர்வே இல்லை அப்படின்னு கடைசியாக மன்னெண்ண கேனோட வரும்போது மட்டும் ஃப்ளாஷ் ஆகுது, பிறகு என்னன்னு தெரியல. சம்பந்தம் பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் மீதே வழக்கு பல இடங்களில். இப்போ அரசு ஊழியர்கள் நான் குறை சொல்கிறேன்னு இல்லை, உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கிறது என்றால் அப்போ நீங்கள் சரியாக மக்களுக்கு சேவை செய்கிறன்ற ஒரு கட்டமைப்பும் வேணும் இல்லை, அரசு தரப்பில் வைக்கணும் இல்லை. மருத்துவர் இவருடைய அணுகுமுறை சரியாக இருந்தது அங்கே அங்கே குறிப்பேடு ஒன்று வைங்க, இல்லை அதுக்கு ஒன்றும் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வைங்க, மக்கள் வந்துட்டு இருக்கட்டும். யார் மோசமான மருத்துவர்கள்னு அதிகமாக வந்து யார் நிறைய குறையீடு இருக்கிறதோ அவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க. வேணாம் அப்படி ஒரு மருத்துவர் வேணாம், மக்கள் சர்வீஸுக்கு தேவையே கிடையாது, வைங்களேன் அதை வைங்களேன். ஆனால் இதே மருத்துவர்கள் தான் வேலையை முடிச்சுட்டு தனியார் மருத்துவமனையில் பார்த்தா சிரித்த முகத்தோடு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அக்கறையோடு எல்லாம் விசாரித்து பொறுமையாக சொல்லி இருந்து அப்படி பா, இதே மருத்துவர்கள் தான், வேறு யாருமே இல்லை. குறைஞ்சதில் பார்த்தா மூணில் ஒரு பகுதி அரசு மருத்துவ மருத்துவமனையில் மிக பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அங்கே வந்து இந்த ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களை பார்த்து பார்த்து, நிறைய பேஷண்ட்டை நோயாளிகளை பார்த்து பார்த்து அனுபவம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் அவருடைய அணுகுமுறை சரியாக இருக்கும், அவருடைய ட்ரீட்மெண்ட் சரியாக இருக்குன்ற நம்பிக்கையில் தனியார் மருத்துவமனைகளை பல அரசு மருத்துவர்களும் அணுகிக்கிட்டு இருக்கு நிற்கும். அப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது?
நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு நீங்கள் அங்கே இனிக்கு இனிக்க நல்லபடியாக பேசி நல்லா கவனித்து நல்லா வெளியே அனுப்புகிறேன். அதே நபர்கள் இங்கே இங்கே இன்னொரு குறையும் இருக்குன்றதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதே அந்த மருத்துவருக்கு இங்கே நோயாளிகள் அதிகம். அப்போ போதிய மருத்துவர்களும் போதிய செவிலியர்களும் அதுக்கு உண்டான ஊழியர்களும் அங்கே வந்து இல்லை. முதல்ல அதை சரி செய்யுங்க, அந்த கட்டமைப்பை வந்து ஃபுல் பண்ணுங்கள், முழுக்க முழுக்க நிரப்புங்க. ஒரு நோயை ஒரு மருத்துவர் எத்தனை நோயாளிகளை பார்க்கலாம், எவ்வளவு பேரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் என்ன நிர்ணயம் பண்ணிருக்கோ அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. அதை நீங்கள் முதல்ல சரி பண்ணுங்கள், போதிய மருந்து மாத்திரைகளை வைங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு பாதிக்கப்படுற நோயாளிகள் புகார் தருகிறாலும் அந்த புகாரில் என்ன விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் பாருங்கள். இப்போ இந்த அம்மா வந்து பாதிக்கப்பட்ட பிரேமா அவர்களுடைய அந்த அரசு மருத்துவமனையில் பார்த்த அந்த இதெல்லாம் வந்து காவல்துறை வாங்கிட்டு போனதை இன்ன வரைக்கும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க இன்னொரு மகன் வந்து புகார் சொல்கிறான். இப்போ அதை ஏன் வாங்கிட்டு போனீங்க, அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, இப்படி எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான முறையாக ஒரு நோயாளிகளுக்கு உண்டான முதல்ல ஒரு கையேடை வந்து முறையாக பயன்படுத்துறது இருக்கட்டும், அது வந்து சரியான தவறான வைத்தியம் என்ன இருந்துச்சுனாக்கா சம்மந்தப்பட்டவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு முறையை கொண்டுட்டு வாங்க. யாராக இருந்தாருண்ணா, அரசு ஊழியர்களே மக்களுக்காக தானே. நீங்கள் மக்களை முழுக்க விரோதியாக்கிட்டு மக்கள் முழுக்க பாதிக்கப்பட்டவர்களாக அவங்களுக்கான குரலை இப்போ அரசு தானே கொடுக்கணும். அப்போ நீங்கள் அதெல்லாம் செய்யாமல் இதை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. முதல்வர் இங்கே போனீங்க, இங்கே பார்த்தீங்க, பாதிக்கப்பட்ட அந்த அம்மா பிரேமாகிட்ட போய் பேசுனீங்களா யாராவது? எந்த அமைச்சராவது போய் பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நடந்தது, வாய் மூலமாவது கேட்டிருக்க வேண்டாம் இல்லையா? அது எப்படி நீங்கள் ஒரு தரப்பை மட்டும் பார்க்க முடியும்? உங்களை வாக்களித்த மக்கள் அதிகாரத்தை கொடுத்துருக்கிற மக்கள்கிட்டையும் குறைய கேட்கணுமா இல்லையா? அந்த பக்கம் இது வரைக்கும் போகவே இல்லை. இன்னைக்கு இந்த பதிவு பண்ணுற வரைக்கும் அங்கே போய் குறைய கேட்டதாக தெரியலை. அப்போ அது என்ன, அது மக்களுக்காக அரசா இல்லை அரசுக்காக மக்களான்னு தெரியல, பெரிய குழப்பம் இருக்கிறது. இப்போவும் சொல்கிறேன், அந்த இளைஞன் மருத்துவரை கத்தியால் குத்துனது கண்டிக்கக்கூடியது, அதுக்கான தண்டனை அரசு நீதிமன்றம் என்ன சொல்ல, இப்போ 15 நாள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது வழக்கு விசாரணையில் என்ன தண்டனை வருது அது கொடுக்கல, அது வந்து கண்டிக்கக்கூடியது. யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது. உனக்கு வந்து சரியான தகவல் தரலைன்னா முறைப்படி புகார் அனுப்பி அதை என்கொயரி பண்ண சொல்லி விசாரணை நடத்தி நீங்கள் அதுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு எதனா செய்யணும். ஒழியே அதிகாரத்தை இவர்களாகவே கையில் எடுத்துக்கக்கூடாது, வன்முறையை இவர்கள் செய்யக்கூடாது, அது கண்டிக்கக்கூடியது, அது எங்கேயுமே நம்ம மாற்றலை. இதில் அரசு தரப்பு தவறும் இருக்கிறது இல்லை. ஏன் மருத்துவர்களுக்கு இவ்வளோ திணிப்பு, நோயாளிகள் இவ்வளோ பேரை பார்க்கணுன்ற இது எதுக்கு? எத்தனை நோயாளிகளை பார்க்கணும் ஒரு மருத்துவர்களும் செவிலியர்களும்? அப்போ அந்த இடத்துல அரசு தவறு செய்ததில்லை, அந்த கட்டமைப்பை மாற்றிருக்கணும் இல்லை. நோயாளிகளுடைய புகார்களையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது, அதையும் நீங்கள் தவறுறீங்கல்ல. எத்தனை நோயாளிகளுக்கு புகார் இருக்கிறது, இந்த இடத்துல நான் அறுவை சிகிச்சை பண்ணேன், எனக்கு இப்படி முடிஞ்சிருக்கு, இப்படி பண்ணியிருக்குது. அங்கேயும் ஒரு பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக அறுவை சிகிச்சை நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அங்கேயும் பற்றாக்குறை இருக்குது உங்களுக்கு. அப்போ இவ்வளோ விடயங்கள் இருக்குது, தவறுகள் நடக்கும், தவறில் நடக்கும்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தந்த விதத்தில் அவர்களுக்கு உண்டான அந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை அரசு கொடுக்கணும். அந்த உத்தரவாதம் இது வரைக்கும் கொடுத்ததாக தெரியல. சம்மந்தப்பட்ட மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கப்படும். இந்த வைத்திய முறையால் பாதிக்கப்பட்டது அரசு மருத்துவமனைன்னா கேட்பார் இல்லை, என்ன வேணாலும் நடந்துடலாம், அதை கேட்க முடியாது, தள்ளி போட்டு அலசி போட்டு இப்படி அப்படின்னு கலைச்சி போட்டு போயிட்டே இருக்கலான்னு எத்தனை காலத்துக்கு? அப்போ மருத்துவர்களுக்கு ஒரு நியாயம் பேசுகிற மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நியாயம் இருக்குல்ல. எங்கே போனாலும் அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும், நான் இப்போவும் சொல்கிறேன், அதில் தவறு இல்லை. ஆனால் அந்த ஏற்கனவே சொன்னல, தாசில்தார் ஆஃபீஸில் இன்னும் மற்ற இடங்களில் உங்களுக்கு அரசு இடத்துலலாம் ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு மதிக்கத்தக்க அந்த மக்களுக்காக தான் நம்ம அவங்க வரி பணத்தில் தான் நமக்கு சம்பளம் வருது என்கிற பதில் யாராவது சொல்கிறார்களா? சொல்லுங்கள், இது எவ்வளோ இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அலட்சியம், மக்களை பார்த்தாவே அலட்சியம் ஏதோ ஒன்று. அப்புறம் உங்களுக்கு வந்து அரசு வேலையாக தான் வேணும்னு அது இது கொடி படிப்படியாக இப்போ தனியார் பள்ளிகள் வந்துருச்சு, அரசு பள்ளிகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக இருக்கிற நம்மளே போய் நம்ம பிள்ளை தனியார் பள்ளியில் தான் படிக்கணும்னு சேர்த்து விடுறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைக்கு அந்த தலைமுறைக்கு எங்கேருந்து அரசு உத்தியோகம் அரசு ஆசிரியர் வேலை கிடைக்கும்? அரசு பள்ளிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து மூடிட்டே போனாக்கா தனியார்கிட்ட தான் போய் நிற்கணும், 5000 ரூபா 20000 ரூபா சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும், நினச்சா வீட்டுக்கு போகணுவாங்க. இதே தான் தனியார் மருத்துவமனை பெருகும்போது நடக்கும். அரசு மருத்துவமனை அரசு நிர்வாகம் இந்த பிரச்சனையே இல்லை. அதை பார்த்து அரசு மருத்துவமனையில் நல்ல சம்பளம் கிடச்சிருது. பாதிக்கப்பட்ட உடனே உடனே அவங்க வந்து எல்லோரும் தமிழ்நாடு முழுக்க இல்லை, இது இந்தியா முழுக்க போராட்டமாக மாறுகிறது. ஒரு விஷயத்தை பொதுவாகவே ஒரு தொழில் பாதுகாப்பு இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்களுக்கு சரியான பதிலை சொல்லணும் இல்லை நம்ம.
ஆக இது முத்தரப்புலேயும் வந்து விஷயங்களை யோசித்து முடிவெடுத்து செய்யணும். அந்த அவன் செய்தது தவறு, ஆனால் அதுக்காக இது ஒரு பெரிய குற்றமாக குற்றவாளியாக இப்படியே பொதுமக்களை மாற்றிக்கிட்டு போகிறதுல ஒரு பக்கம் ஒரு பெரிய இடைவெளி இருக்குதுன்றதை நம்ம சொல்ல வரோம். அதனால் பாதிக்கப்பட்ட எல்லா நோயாளிகளுக்கும் எதிர்காலத்தில் என்ன தீர்வு, எனக்கு இந்த விடயத்தில் இப்படி பாதிக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன்னா விசாரித்தா சரி தவறுன்னு வெளிப்படையாக சொல்வதற்கு, அடுத்தது குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக ஒரு மருத்துவரோ இல்லை ஏதோ ஒரு அரசு ஊழியரோ ஒரு அலட்சிய போக்காடவே இருக்கிறாருன்னு அதிகப்படியான புகார்கள் வருகிறதுனா அப்படி வருகிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வாங்க. அரசு உத்தியோகத்தில் உட்காந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பேசிடலான்ற மாதிரி எண்ணமும் இருக்கக்கூடாது. மக்களுக்காக தான் நம்ம, நான் சொல்கிறது நல்ல நேர்மையான எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு நான் சில ஒரு காலகட்டத்தில் கல்லூரி சென்னைக்கு வந்தப்பெல்லாம் அரசு மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை பிரிவுக்காக அந்த இதுக்காக ரத்தம் வேண்டி நிறைய நண்பர்களோடு நான் இருக்கிறேன். அப்போ சில மருத்துவர்கள்லாம் பார்த்துருக்குறேன் அந்த அறுவை அந்த ஆக்சிஜன் அதாவது சுவாச இது இருக்கிறதுக்காக அந்த சிலிண்டர் வந்து இது போச்சுன்னு தோல் மேலே அவரே அந்த மருத்துவரே தூக்கிட்டு மூணு படி ஏறி ஓடுறதெல்லாம் பார்த்துருக்குறோம். சர்வீஸில் இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க, நான் எல்லாரையுமே சொல்லலை. இப்போவும் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அணுகக்கூடிய மருத்துவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இதில் பாலாஜி வந்து அப்படிப்பட்டவராக இல்லையா அப்படின்ற தீர்ப்புக்கு நம்ம வரலை. அங்கே என்ன முரண்பாடு வந்துச்சு, தொடர்ச்சியாக இப்படியாக தவறான தகவல் வைத்தியத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை சொல்லும்போது ஒரு அலட்சிய போக்கு இருந்திருக்குதுன்ற அந்த அலட்சியம் அவனுக்கு வெறுப்பாக ஒரு பெரிய சலிப்பாக ஒரு கோபமாக இதெல்லாம் மாறி ஒரு ஆத்திரம் ஊட்டியிருக்கிறது செய்திருக்கிறான். இப்போ அதுக்கான இடத்த அவர் கொடுத்துருக்கிறாரு. அது என்ன காரணம் அப்படின்னா அவருக்கான நெருக்கடி ஒரு பக்கம் இருக்குது, அதிக நோயாளிகளை வந்து கவனிக்கக்கூடிய நெருக்கடியாகவும் இருக்கலாம். ஆக அரசு இதுக்கு பொறுப்பெடுக்கணும். இனி வருங்காலத்தில் இப்படியான விஷயங்கள் மருத்துவர்களுக்கும் போதிய பாதுகாப்பு இருக்கணும். அதே நேரத்தில் மருத்துவர் செவிலியர் எந்த துறை சார்ந்த எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அவர்களுக்குன்னு இவ்வளோ குறிப்பிட்ட வேலைகள் அப்படின்னு வைக்கணும். இத்தனை நோயாளிகளை பார்க்கலாம், மருத்துவர்களை நிறைய போடுங்க. இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பில் இனிமேல் ஒரு சிறிய புகாராக இருந்தாலும் முறைப்படி விசாரித்து உண்மையிலே இந்த தரப்பில் தவறு செய்திருந்தோம்னா அரசு ஊழியராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை கொண்டுட்டு வரும்போது இது ஒரு சரியான சமூகத்தை நோக்கி நம்ம நகர்றதா இருக்கும். ராவணா சார்பான கருத்து இது தான். இதில் வந்து இவர் குற்றவாளி அவர் குற்றவாளி அரசு ஊழியர்களுக்கு எதிராக அப்படின்லாம் சொல்ல வரல. அரசு ஊழியராகிய நாமளே மக்களுக்காக தான்ற முதல்ல எண்ணம் வரணும். கிட்டத்தட்ட 90% பேர் அந்த எண்ணத்தோடு தான் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. சிலர் செய்யக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய விவாத பொருளாக மாறுகிறது, அதுதான் செய்தியாகவும் சர்ச்சையாகவும் மாறுகிறது. அதற்கான தீர்வு என்பது இப்படியாகத்தான் இருக்கணும். மூன்று தரப்புக்குமே அரசு ஊழியர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கணும், நெருக்கடி இருக்கக்கூடாது அவங்களுக்கு, போதிய ஊழியர்களை நியமிக்கணும். அதற்கேற்ப மக்களுக்கு பாதிப்புன்னு ஒன்று வரும்போது ஏன் அந்த பாதிப்பு, ஏன் அந்த தாமதம், ஏன் அந்த அலட்சிய பதில், ஏன் அந்த சரியான வைத்தியம் இல்லை ஏன் வந்து இந்த தாலுக்கா ஆஃபீஸில் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, இப்படியான விஷயங்கள் வரும்போது அது உடனடியாக விசாரித்து ஒரு தீர்வை என்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறதோ அன்றைக்கி நம்ம சரியான நிர்வாகத்தை நடத்துகிறோன்னு அர்த்தம். அதை தாண்டி போய் பாதிக்கப்பட்டவர்களை மட்டும் ஒரு தரப்பை மட்டும் பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்வது திரும்ப திரும்ப நம்ம மேலே தொடச்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிட்டு இருக்கிறதா தான் அர்த்தம். உள்ளே புரையோடிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம என்றைக்கும் சரி செய்ய போகிறதில்லைன்றது தான் அர்த்தம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற நன்றி, வணக்கம்.